ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் கிச்சன் நம்பர் 30. இன்னைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நம்ம உள்ள போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் அமைக்கி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்ப்போம். நான் கொஞ்சம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆரிகானோ, அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், கேப்சிகம் எடுத்திருக்கேன், நீட் நீட்டா கட் பண்ணிருக்கேன், அப்புறம் 1/2 kg மைதா, ஆனியன் எடுத்திருக்கேன், ஈஸ்ட், டொமேட்டோஸ் அதே மாதிரி நீட் நீட்டா ஸ்லைஸ் பண்ணிருக்கேன், பீசா சாஸ், மொசரெல்லா சீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நான் 1/2 kg மைதா ஆட் பண்றேன். 10 மினிட்ஸ் முன்னாடியே நான் தண்ணியில ஈஸ்டையும் 1/2 ஸ்பூன் சுகரையும் போட்டு வச்சிருந்தேன். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருந்த மைதாவில் அதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசையணுமோ அந்த மாதிரி பிசைங்க. இந்த மாதிரி பேஸ்லாம் வந்து கடையில் கிடைக்கிது, தனியாக பீஸா பேஸ் கேட்டால் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் விட நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுக்கறது அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும், அதேமாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி அது மேல நல்லா தட்டி வச்சிருங்க. ஒரு 1 hour கிட்ட நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் அந்த மாவெல்லாம் நல்லா பிளஃபியா சாஃப்டா வரும் நம்மளுக்கு. அதனால 1 hour வரைக்கும் அதை நல்லா ஊறி இருக்கட்டும். இங்க பாருங்க, 1 hour கழிச்சு நம்ம மாவு எவ்வளவு பிளஃபியா சூப்பரா இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இழுத்து இழுத்து பிசைறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேஸ் ரொம்ப சாஃப்டா வரும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா பெரிய பால்ஸா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன்ல நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை எடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்தது, சப்பாத்தி கல்ல நீங்க உருட்டி கூட நீங்க பேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீஸா பேஸை வந்து நம்ம 2 minutes ஹீட் பண்ணுறோம். அதனால தவாவில் வச்சு அந்த 2 minutes அந்த பீஸா பேஸை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறதுக்கு போதே அந்த 4 கல்ல அந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரியே பண்ணுங்க. பீசா சாஸ் ரெசிபிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. பேஸ் மேல பீசா சாஸ்ல நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போதான் அந்த பீசாவோட ஃப்ளேவர் நமக்கு சூப்பரா கிடைக்கும். கேப்சிகம் ஆட் பண்றேன். நான் டொமேட்டோவை இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்றேன். ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன், பன்னீர்ல ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஆனா பீஸாக்கு எல்லாரும் மொசரல்லா சீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப சீஸியா இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். ஆரிகானோ 1 ஸ்பூன் ஸ்ப்ரிங்கிள் பண்றேன். இதை வந்து நம்ம 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுவோம். பாருங்க 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பீஸா எப்படி இருக்குன்னு. வாவ், லுக் ஸ்மெல் சூப்பரா இருக்கு, பார்க்கவே சீஸியா இருக்கு. நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸா கட்ல வச்சு ஈவனா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பீஸா கட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே டெலிஷியஸா சூப்பரா இருக்கு. நம்ம வெளியெல்லாம் வாங்கினா பீஸா ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும், நம்ம வீட்லயே செஞ்சோம்னா அது ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இங்க பாருங்க பீஸா எவ்வளவு சாஃப்டா சீஸியா இருக்கு. நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ நிறைய வேணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நந்தினிஸ் கிச்சன் நம்பர் 13 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம இன்னொரு புது டிஷ்ஷை பத்தி பார்ப்போம்.